ஐ இந்துகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி அதற்குண்டான பரிகாரங்கள், அதற்குண்டான தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல், பயனுள்ள சில தகவல்கள். எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆன்மீக தகவலை நான் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதில் நீங்கள் சொல்லக்கூடிய பரிகார முறைகள்லாம் நாங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது நல்ல மாற்றங்கள் தெரியுது, வீட்டில் நல்ல அதிர்வுகள் இருக்குது. அதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆரம்ப மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரமாக இருக்குது. நாங்கள் அப்போ மட்டும் சவுண்டை ஜாஸ்தியாக வச்சுப்போம், வால்யூமை ஜாஸ்தியாக வச்சுப்போம் அப்படின்னு நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சிக்கு பாராட்டுதல்கள் தெரிவிக்கிறது. இது அத்தனையும் நம்மளுடைய புதுயுகத்துக்கு தான் சாரும்னு சொல்லி இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 19/4/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு சதுர்த்தி. சதுர்த்திக்கு நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பிள்ளையார். பிள்ளையார் தான் எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியவர், விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவான். விநாயகரை வழிபட வழிபட நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இன்றைய நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தோட இன்றைய ராசி ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். இன்றைய தினத்தில் அற்புதமான நட்சத்திரம் சார்ந்து இருக்கங்காட்டி புதிய புதிய வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான வேலைகள்லாம் கிடுகிடுன்னு செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பெண்களுக்கு நல்ல மாற்றம், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீர்றதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். பாட்டு படிக்கிறவா, கவிதை எழுதுறவா, புராணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவா, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவா, எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறவா, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய நட்சத்திரம் சார்ந்து இருக்கங்காட்டி இன்னைக்கு வியாபாரங்களுக்கு, வியாபாரிகளுக்கு அனுகூல்யமான முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரத்துக்காக வெளியூர் அல்லது தூர பிரயாணம் செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூட உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் எம்பெருமான், விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. எந்த ஒரு காரியத்தையுடன் ஜெயமுடன் அணுகிறதுக்குண்டான அற்புதமான நாள். எதையும் வெற்றிகரமாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாள். வியாபாரங்கள் அனுகூல்யமாகும். சிறு சிறு விரயமான பணவரவுகள் வந்து சேரும். தொழிலுக்காகவும் எதிர்பார்த்த பணவரவுகளும் வந்து சேரும். ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம், இன்னொரு இடத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் லேட் ஆகிறதுனா அதுக்கு அடுத்த வழி இல்லையேன்னு வருத்தப்பட்டவாள்லாம் அந்த வருத்தமே பட வேண்டாம், இன்னொரு வழியும் கிடைக்கும். நிச்சயமாக இன்னொருத்தருடைய உதவிகள் நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வருங்காலத்தில் உண்டு. அஷ்டமசனியினால் பாதிக்கப்பட்டவா, அஷ்டமசனியினால் மன சங்கடங்கள் இருக்கிறவா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல திருப்திகள் வரும். சொந்த பந்தங்கள் கூட அனுகூல்யமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரிகளுக்கு வரவுகளும் செலவுகளும் சரியா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், படிப்புக்காக வேண்டி வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியத்திற்கு மேலே நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்த கல்யாணம்,
போன்ற நல்ல நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், வருமானங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும், கடன் சுமைகள் தீரும், கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், அப்படி தீரக்கூடிய நல்ல நாளாக இருந்துருக்கு. இந்த தினத்தில் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இருந்துருக்கிறவா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் உண்டு, பெற்றோர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க பரீட்சையெல்லாம் எழுதி உத்தியோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. நல்ல நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தூரப்பிரயாணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் தீரும். சிறு சிறு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இங்கே வெளியில் போகும்பொழுதோ வரும்பொழுதோ கூட இருந்து கவனிச்சுக்கிறது அவளுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். மேலும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். ரொம்ப நாள் முடியாத சில விஷயங்கள்லாம், ரொம்ப நாள் வேலை ரீதியாக தடைகள் இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பரீட்சை எழுதினவா குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவளுக்கு வேலைகள் கிடைக்கும். தொழில்கள் மாறணும், வேலையிலிருந்து தொழிலுக்கு மாறணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு தொழில் மாற்றங்கள் உண்டு, வெற்றியை தரும். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. நிறைய பேர் சொல்றது உண்டு, வரவு ஏட்டனா செலவு பத்தனான்னு. நமக்கு வரவுகளும் இருக்கும், செலவுகளும் நிறையா இருந்துருந்தா இருக்கும். அப்படி செலவுகள் இருக்க இருக்க அது சுப செலவா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சுப செலவு அப்படின்னு சொல்லும்பொழுது வீடு கட்டுறது, குழந்தைகளுக்கு படிப்புக்காக செலவு பண்றது, ஏதேனும் முடியாதவாளுக்கு உதவிகள் செய்யறது, இடம் வாங்கிறது, தங்க நகைகள் வாங்கிறது, இந்த மாதிரி சுப செலவா பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே போன்று கடன் சம்பந்தமான சுமைகள் இருக்கிறவாளுக்கு சுமைகள் தீரும், கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நல்லா இருக்கு. நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கங்காட்டி புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா விட்டு போன தொழில்கள்லாம் திருப்பி கூடும், ரியஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒருத்தட்ட பணம் கொடுத்துருந்தா திருப்பி வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு அந்த வருத்தங்கள் தீரும், நல்லபடியான காரியங்கள் உண்டு. நவக்கிரக வழிபாடெல்லாம் விசேஷ பலன்கள், திருமண காரியங்கள் வெற்றியை தரும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, நவக்கிரக ஆராதனை விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கங்காட்டி சில விஷயங்களை நம்ம தைரியமா செய்யறது உண்டு, சில விஷயங்கள யோசிச்சு யோசிச்சு செய்வோம். அப்படி பண்றது தவறே கிடையாது. எதையுமே தீர்க்கமா யோசிச்சு பண்றது, அந்த காரியத்துல நல்ல ஆய்வு ஆராய்ந்து செய்யறது ரொம்ப நல்லது. நம்ம எதிர்பார்த்த பலன்கள் அதில் கிடைச்சோடும். ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கும் பொழுது சேர்க்கலாமா வேண்டாமான்னு 4 தடவை யோசிக்கிறது தவறே கிடையாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது இது பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி தீர்க்கமாக யோசிச்ச ஒரு காரியத்தை பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் ஆகும். அர்த்தாஷ்டம சனி நிறையா விஷயங்களில் சில பேர் சொல்லுறது உண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க, பிரச்சனை கிடையாது. தீர்க்கமாக ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடுறதாக இருக்கும். ஏதேனும் பொருட்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த நல்லபடியாக விற்று தீரும். எதிர்பார்த்த நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பழைய பொருட்கள் கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில காரியங்கள் தடங்கள் இருக்கும்போது தெய்வீக வழிபாடின் மூலமாக அது சரியாகிறதுக்கு உண்டான நல்ல நாள். தெய்வீக ஆலயங்களுக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு விசேஷமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, திருவண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதமும், விசாக நட்சத்திரத்தில் 1-3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக யோசிச்சு யோசிச்சு செயல்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய காரியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வேகமாக செல்றதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது.
திடீர் முடிவுகளை எடுக்கும் பொழுது பெரியவங்களை பக்கத்தில் வச்சுட்டு எடுக்கிறது அவட்ட கேட்டுண்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். யாராவது ரொம்ப அவசரமாக வாழ்னு சொன்னால் அந்த காரியத்தை தவிர்த்துக்கலாம். திருமண காரியங்கள் மற்ற விசேஷ காரியங்கள்லாம் ஒரு நாள் கழித்து சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது நல்லா தீர்க்கமாக சுவாமிகிட்ட உட்காந்து தியானத்தை பண்ணி அந்த காரியத்தை பண்ணும்போது நிச்சயம் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கொடுக்கும். பண கஷ்டத்தில் பண சிரமத்தில் இருந்தவாழ்லாம் சிரமங்கள் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப பிரச்சனைகள் தீரும், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணத்துக்கு உண்டான செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டானதே. பயத்தை போக்கி நன்மையை தரக்கூடிய துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல செய்திகள்லாம் காத்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா கொஞ்சம் ஒரு காரியத்தை பொறுமையாக செல்றது நல்ல பலன்களை தரும். அனுஷ நட்சத்திரத்திலையும் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தைகளுக்கு நல்ல பரீட்சையில் நல்ல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக, டான்ஸ் சம்பந்தமாக, அதுமாரி பாட்டு சம்பந்தமாக இருந்துட்டுருக்கிற வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேர்ந்துடும். திருமண காரியங்கள் நல்லபடியாக நடந்துடும். நல்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். மாப்பிள்ளை பார்த்துட்டு போயாச்சு, அப்படி பார்த்துட்டு போட்டு நல்ல செய்தியாக சொல்லுவாளான்னா நச்சு நல்ல செய்தியாக சொல்லுவா. ஜாதகத்தை கொடுத்துருக்கோம், நல்லபடியான செய்திகள் வரும். எதிர்பார்த்த காரியம் வெற்றியை தரும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் முன்னேற்றம் உண்டு. மரேன் இன்ஜினியரிங், அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கு, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்புக்காக அப்ளிகேஷன் போட்ட வாழ்க்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. பெருமையான நாள், எல்லா காரியத்தையும் நல்லா ஜெயிக்கிறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். ஏழரசனியெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நல்ல சிந்தனையோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிப்பேன். தனுசு ராசிக்கு போராட்ட காலத்தில் கூட நல்ல ஸ்வயமாக யோசிக்கிறதுக்குண்டான திறமைகள் உண்டு. பிறருக்கான உதவிகள் தேவையான பட்சத்தில் உதவிகள் செய்வது, யாருக்கும் எந்த தீங்குகளும் செய்யறதுக்குண்டான மனோபாவங்கள் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல உழைச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு, மாற்றங்கள், முன்னேற்றங்களை தரும். வேலை செய்கிற இருக்கக்கூடிய இடத்துலலாம் சில கவனமாக சில விஷயத்தை பேசணும். கூடவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா சில நேரங்களில் இங்கேயும் ஒன்று சொல்லி அங்கேயும் ஒன்று சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சற்று கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், எதிர்பார்த்த பலன்கள் வெற்றியாக அமையும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு. எந்த ஒரு காரியத்தையும் ஆர்வமாக எடுத்து செய்யறதுக்குண்டான நாள், எதையும் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய புதிய வாகனங்கள்லாம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஏதேனும் தொழில் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சொத்து ஏதானும் கொடுத்து புதிய இடங்கள், வீடு, எஸ்டேட்டு இந்த மாதிரி வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். எல்லா காரியங்களும் ரொம்ப தெல்ல தெளிவாக குறிப்பெடுத்துட்டு செய்யறதுக்குண்டான நாள். குடும்பத்துக்காக, 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 குழந்தைகளுக்காகன்னு சொல்லி எந்ததோ ஒரு காரியத்தையும் வெற்றி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவா, அதே போன்று பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையாட்கள் மூலமான உதவிகள் உண்டு. வீட்டில் இருந்தக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும். சில நேரங்களில் தாமதமாக யோசிக்கிறோமோன்ற எண்ணங்கள் தோணும். பண வரவுகள் இருந்தாலும் அந்த வரவுகளுக்கேற்ற செலவுகள் இருக்கேன்னு தோணும். ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முன்னேற்றத்தை தரும். அற்புத வழிபாடு அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பிரியமானவர்கள் அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாது உழைத்து உழைத்து விடாது உழைத்து குடும்பத்துக்காக இது வாங்கித்தரணும் அது வாங்கித்தரணும், சேமித்து வைத்த காசின் மூலமாக மனைவிக்காக, குழந்தைக்காக, கணவருக்காக, பிரியமானவர்களுக்காக, பெற்றோருக்காக
நண்பர்களுக்காக ஏதேனும் வாங்கி கொடுக்கக்கூடியதாக அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது மன திருப்தியும் நிம்மதியும் கூடக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல முதன்மையாக தகழக்கூடியதாக இருக்கும். கடன் சுமைகள் தீர்ந்துடும், பயங்கள் போயிடும், எதையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் கூடி வரும். வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் வைக்கணும்னா நீங்கள் முன்னின்று இந்த காரியத்தை ஜெயிச்சுடுவீர். திருமண காரியங்களுக்கு முன்னிப்பில், நல்ல காரியங்களுக்கு முன்னிற்பில், ஏதேனும் பிரச்சனையினாலும் முன்ன நின்று அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடியும் குடும்ப சுமையை அப்படியே தூக்கி அடுத்த நிலைக்கு கொண்டு போடுவேன். அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துடும், அந்த சுமையெல்லாம் தீர்த்து அந்த பிரச்சனையை தீர்த்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்துடுவேன். கும்பராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள், சாரதாம்பாள், அன்னபூர்ணேஸ்வரி, அம்பிகை வழிபாடு பண்றது வீட்டில் செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. இன்றைய தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல பேரும் புகழும் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். எதையும் கச்சிதமாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 10 பேர்கிட்ட கொடுத்தாலும் உங்ககிட்ட அந்த காரியத்தை கொடுத்தா வெற்றிகரமாக முடிச்சுடுவேன். நல்ல யோகம் கொண்ட நாள், எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகிடும். தொழில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைலாம், மனதளவில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். மனசில் தான் அந்த கஷ்டம் இருக்கும், சின்ன சின்ன யோசனைகள் மனசில் இருக்கும், ஆனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மத்தியத்திற்கு மேலே நல்ல ஆரோக்கியங்கள் கூடி வரும், நல்ல காரியங்கள்லாம் ஜெயமாக, புதிய புதிய ஐடியாலாம் மனசுக்கு தோணும், அந்த ஐடியாவை பற்றி செயல்பட்டோம்னா வெற்றிகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும், பெண்களுக்கு நல்ல முன்னேற்ற அனுகூல்யம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மீனராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்குண்டான வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு அற்புதமான ஒரு விஷயம், குடும்ப ஒற்றுமைக்காக நிறைய பேர் கேட்கறது, எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் வேணும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் வேணும், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குள்ள ஒற்றுமைகள் வேணும். இந்த மாதிரி ஒற்றுமைகள் சேர்ந்திருந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிவா பண்ண விடுறோம். ஒரு பெண் வந்து ஒருத்தர் கேட்கறதா இருந்தால், கணவர் கூட நல்ல ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆண் வந்து கேட்கறதா இருந்தால், மனைவி குழந்தைகளோடு இருக்கும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறது, என் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய முடிகிறது அப்படின்னு சொல்லும். ஆக குடும்ப ஒற்றுமைக்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தம்பல் ரொம்ப விசேஷமானது. விநாயக பெருமான் வெற்றி தினம், விநாயகரை நம்ம பார்த்துருப்போம். விநாயகரில் வளம்புரி இருக்குது, இடம்புரி இருக்குது. அதே போன்று அரசம் வேம்பு கிடந்த விநாயக பெருமான் நம்ம ஆலயங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருக்குது. வெளிநாட்டிலிருந்து இதை பார்த்துட்டு இருக்கேள் அப்படின்னு சொன்னால், வீட்டிலேயே விநாயகர் இருந்தார்னா அந்த விநாயகரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அல்லது ஆலயங்கள் பக்கத்தில் இருந்தால் அந்த விநாயகரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவே குறிப்பாக அரசு வேம்பு கிடந்த விநாயகரை வேண்டிக்கணும். இந்த அரசு வேம்பு கிடந்த விநாயகருக்கு தினமும் காலையில் போய் நம்ம கையினால் அரைச்ச மஞ்சள், மஞ்சக்கிழங்கை கையினால் அரைச்ச மஞ்சள், சந்தனம், குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம், இதை அந்த அரசம் வேம்புக்கு இட்டு விடுறது. பிள்ளையாருக்கு இட்டு விடணும். அந்த பிள்ளையாருக்கு இட்டு விட்டு விட்டு தேன் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப உன்னதம். சப்போஸ் அந்த ஆலயத்தை அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இல்லைன்னா, மாதுளை பழத்தில் தேனை போட்டு, மாதுளை பழத்தில் தேன் வச்சு சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணி 11 முறை பிரதட்சணம் பண்ணி இந்த பிள்ளையாரை மனசார பிரார்த்தனை பண்றது. விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், விநாயகனே வேட்கை தனிப்பிப்பான் நில் தன்மையினால் பணிந்தேத்த, விநாயகா போற்றி, விநாயகா போற்றின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. 90 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க, 90 நாட்கள் தொடர்ந்து பண்றது நல்ல உன்னதமான பலன்களை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணுறது நல்ல ஒற்றுமைகள் இருக்கும். மனசார வேண்டிக் கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள், தடையில்லாது போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கக்கூடிய அற்புதமான பலாபலன்களை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலில் புது புது விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட
முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே 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 கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ ஐயர். நன்றி, வணக்கம்.